கன்னிராசி என்பர்களே, சில காரியங்களில் தடங்கல்கள், யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்கள் இருந்தால் தான் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சிரமம், இந்த காரியத்தில் இருக்கக்கூடிய பலம் நமக்கு புரிய வரதா இருந்துருக்கும். ஒரு கல்லை நகர்த்துறோம், அந்த கல்லை நகர்த்தும் போது நம்மளுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கணும். சாதாரண ஒரு ஸ்டூல் நகர்த்தணும், அந்த ஸ்டூலை நகர்த்தும் போது பார்த்துட்டேன்னா சாதாரணமாக தள்ளினாலே போதும். இது இரண்டுக்கும் என்ன அங்கே முக்கியம் அப்படின்னு காத்துட்டேன்னா, அந்த இடத்துல ப்ரிப்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். கல்லை நகர்த்தும் போது எவ்வளோ அழுத்தமாக நம்மளுடைய சக்திகளை கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டூலுக்கு கொடுத்தேன்னா பிரயோஜனம் கிடையாது. ஸ்டூலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை கல்லுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், பாறைக்கு கொடுத்தேன்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஆக எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யணுன்றதை மட்டும் நீங்கள் செயல்பட்டுட்டேன்னா கன்னிராசி மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் முடிக்க முடியாதவா யாருமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துக்கேற்ற மாதிரி மாறுறதும் அந்த செயல்பாட்டுக்கேற்ற மாதிரி மாறுறதும் வேறு எந்த ராசிக்குமே கிடையாது. உங்கள் ராசிக்கு அதீதமாக இருந்துருக்கும். அதுலேயும் பேச்சு திறமை ஜாஸ்தி, உங்கள் பேச்சிலேயே பல காரியத்தை ஆளுமை பண்ணக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. கன்னிராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, வெட்டு திரும் அற்புத வழிபாடு.